உலகம் வந்து இறைவனுடைய முழு கண்ட்ரோல்ல வர போகுது. இறைவனுடைய ஒரு மிக சிறந்த தூதர் வந்து வள்ளலார் வர போறாருன்னு வந்து சொல்றாங்க. இம்மார்டல் ரூலர்ன்ற மாதிரி நேம் பண்றாங்க. ஒரு சில பேர் அழிவில்ல ஆட்சியாளர்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் 2024 மற்றும் 2025 சூரியனில் ஏற்படக்கூடிய வெப்ப வெடிப்பு, அதாவது இது இங்கிலீஷ்ல வந்து சொல்லணும்னா சோலார் பர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சூரியனிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த சூரிய வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நமது பூமியை வந்தடைய போகின்றது. என்னது, சூரியன்ல வெடிப்பு ஏற்பட்டு பூமியை வந்தடைய போகுது, அப்ப பூமியே அழிஞ்சிருமா? இதுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எமிட் ஆகிறதோட முழுக்க முழுக்க ஃபோட்டான் மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வருட காலம் 2024 நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்களை இறைநிலைக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு பாதையை வந்து இறைவன் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான டைம்ல நீங்க ஒரு 1 hour உட்கார்ந்து தவம் பண்றீங்கன்னா ஒரு 100 நாட்கள் நீங்கள் தவம் செய்த பலன் இந்த நேரத்தில் கிடைக்கும். பல லட்சம் மடங்கு, பல கோடி மடங்கு உங்களது உடம்பை வந்து ஆல்கமியா, அதாவது தகரத்தை தங்கமாக மாற்றும் கலை. இந்த தகரமாக இருக்கக்கூடிய இந்த உடலை தங்கம் எனக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஒளியினால் ஃபோட்டான் கதிர்களால் வேதித்து விட்டால் வள்ளல் பெருமான் அடைந்த அந்த பிறவியில்லா பெருவாழ்வாகிய அந்த ஒளி உடலை நாமும் அடைந்து விடலாம். வள்ளல் பெருமான் சொன்னார் ஒரு காலகட்டத்தில், என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு காலம் வரைக்கும் யாம் மறைந்து இருப்போம், மீண்டும் சரியான நேரம் வந்து நாம் இந்த உலக மக்களை நிச்சயமாக காப்பாற்றுவோம், ஒவ்வொரு உடம்பிலும் புகுந்து கொள்வோம் ஒரு சத்தியவாக்கு கொடுத்துட்டு போனார். இந்த ஆற்றலை பெறக்கூடிய ஒவ்வொருவரும் வள்ளலாராக மாறிவிடுவீர்கள். இதுதான் ரகசியம். வருகின்ற பிப்ரவரி 20 KL, அதாவது குலாலம்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சத்சங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை தொடர்ந்து ஈப்போ மற்றும் பெராக் பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ஈப்போவில் பிப்ரவரி 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 25 அதே மலேசியாவில் உள்ள ஈப்போவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய KL, அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க செரம்பான், அது மட்டும் இல்லாமல் ஈப்போ பெராக் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிவிட்டு உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து எங்களுக்கும் இந்த யோக பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் மார்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்ரீலங்கா வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலங்காநல்லூர், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டிமேக்கம்பட்டி கிராமம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வகுத்து மலை, பெருமாள் மகாவிஷ்ணு அவர்கள் உயர்ந்த லெவலில் அற்புத ஆற்றல் இந்த மகாவிஷ்ணு அவர்கள் பாதம் பதித்த ஒரு அற்புதமான பாதம் வந்து அங்கே வந்து இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த மலை கோவிலிலிருந்து உங்களிடம் பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு மிக சிறந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றிய ஒரு அற்புதமான தகவலை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். என்ன மெயினான டாபிக் அப்படின்னா இம்மார்டல் ரூலர்னு சொல்றாங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சொல்றாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த உலகம் வந்து இறைவனுடைய முழு கண்ட்ரோலில் வரப்போகுது. இறைவனுடைய ஒரு மிக சிறந்த தூதர் வந்து ஒரு சில பேர் சன்மார்க்கத்தில் இருக்கிற வள்ளலார் வரப்போறாருன்னு வந்து சொல்கிறாங்க. மற்ற இந்த பாபா வாங்க இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மற்ற தீர்க்க தரிசிகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இம்மார்டல் ரூலர்ன்ற மாதிரி நேம் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் அழிவில்ல ஆட்சியாளர்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய வருகை இந்த பூமிக்கு வந்து வரப்போகுது, கல்கி அவதார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2024 முதல் 2025 இந்த 2 ஆண்டுகள் இறைவன் வந்து இங்கே வந்து விட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வள்ளலார் மீண்டும் யாம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன அந்த வார்த்தைகளுக்கு ஒரு கால அளவு கொடுத்துருக்கிறாரு. அப்போது நாம் எப்போது வருவோம் என்றால் இந்த டைம் நான் முடியும் போது வருவேன் சொல்லி ஒரு கடிகை அளவு கொடுக்குறாரு. அந்த டைம் முடியக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மற்றும் 2025. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 2024 ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம், பிப்ரவரி மாதத்தில் வந்து இருக்கிறோம். ஸோ அப்போது இறைவன் வந்துட்டாரா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்துட்டாரா, வள்ளல் பெருமான் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி
இது உங்களுக்கு நான் சயின்டிஃபிக்காவும் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாபெரும் மாற்றம் ஒன்று இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இதை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இதை நல்லா வந்து நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கணும். அதாவது நாசா இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் அந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சைடில் நான் பேச பேச நான் கொடுக்க சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண சில விஷயங்கள், அந்த தெர்மல் இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாசா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் 2024 மற்றும் 2025 சூரியனில் ஏற்படக்கூடிய வெப்ப வெடிப்பு, அதாவது இது இங்கிலீஷில் வந்து சொல்லணும்னா சோலார் பர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை இன்னொரு டேர்மில் வந்து சொல்லணும்னா சோலார் ஃப்ளார்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்பின் காரணமாக அந்த வெடிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஆற்றலானது அதிக அளவு புதன் வெள்ளி பூமி மூன்றாவது கோள் நம்மளோட எர்த்துன்ற வந்து மூன்றாவது கோள் சூரியனிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த சூரிய வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நமது பூமியை வந்தடைய போகின்றது. என்னது சூரியனில் வெடிப்பு ஏற்பட்டு பூமியை வந்தடைய போகுது, அப்போ பூமியே அழிஞ்சிருமா அப்படின்னு வந்து ஒரு கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும். பாசிட்டிவ்லி இதை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா, எந்த ஒரு இயற்கை நிகழ்வுகள் நடந்தாலும் சரி அதில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் அழிவுகளும் நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நாசா இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த 2024 ஆரம்பத்தில் இருந்தே இந்த சோலார் பஸ்ட், அதாவது சோலார் ஃப்ளார்ஸ் அப்படின்ற வந்து பூமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சூரியனில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்பு என்பது அந்த வெடிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஆற்றலானது பூமியை தாக்க ஆரம்பித்து விட்டது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து இருக்கு, நான் காட்ட சொல்றேன். இது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை எங்கிருந்து எது வரைக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பூமியினுடைய மேல் பகுதியான மேக்னெட்டிக் லேயர்னு சொல்லுவாங்க, அந்த மேக்னெட்டிக் லேயர்ல இருந்து நம்ம பூமி பந்தினுடைய ஆழமாக இருக்கக்கூடிய தெர்மல் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னெட்டிக் லேயர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய தெர்மல் லேயர் வரைக்கும் இந்த சூரிய இந்த வெப்பத்தினுடைய ஆற்றல் முழுதுமாக ஊடுருவி கடந்து செல்லும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பூமியில் இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளையும் இது நிச்சயமாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் பூமியில மேல் பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் பூமியினுடைய பாதாளம் வரை, அதாவது பூமியினுடைய எண்டு வரைக்கும், அதாவது ஆரம்பம் இப்போ ஒரு உருண்டை வடிவம் இருக்குன்னா மேலே ஒரு குச்சி விடுறீங்கன்னா கீழே வெளியில வரும் தெரியுமா, அந்த அளவுக்கு மொத்தமாக பூமி முழுவதும் அந்த பாதிப்பு இருக்குன்றாங்க. இந்த பாதிப்பு எப்பேற்பட்ட பாதிப்புகளை உருவாக்க போகிறது, அதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம், அடுத்ததை நம்ம பதிலா பார்க்க போறோம். அதாவது இந்த பாதிப்பு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, மனிதன் சராசரி உணர்வு நிலையில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு டைஜஷன் சிஸ்டத்துல நிச்சயமாக பாதிப்புகள் என்பது வரும். ஏன் பாதிப்புகள் வரும்? இந்த சோலார் ஃபிளார்ஸ்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானை எமிட் பண்றது கிடையாது, இது முழுக்க முழுக்க ஃபோட்டான் அப்படின்னு கூடிய கதிர்வீச்சுகளை கொண்டது. ஃபோட்டான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணு ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆட்டமுக்குள்ள புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இதை தாண்டி ஒரு ஒளிப்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஃபோட்டான், PHOTON, ஃபோட்டான் சொல்லி இன்றைய அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அன்றைய வள்ளல் பெருமானும் திருமூலரும் இதை ஒளியாற்றல் இறைவன் அருட்பெரும் ஜோதி என்று பெயர் வைத்து விட்டார்கள். மாணிக்க வாசகரும் இதைத்தான் ஒளி என்று தான் கூறுகிறார், ஒளியைத்தான் இறைவனாக உலகமெங்கும் வணங்குகின்றார்கள். ஸோ புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எமிட் ஆகிறதோட முழுக்க முழுக்க ஃபோட்டான் மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வருட காலம் 2024 2025. ஸோ மனித நிலையில் இருப்பவர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எப்படியெல்லாம் நம்ம வந்து உயர்ந்த கட்ட நிலைக்கு போகலாம், இதை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இருக்கும்போது எப்பேற்பட்ட பாதிப்புகள் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோலார் ஃபிளார்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய இந்த ஃபோட்டான் அப்படின்ன கூடிய இந்த கதிர்வீச்சுக்கள், இந்த ஆற்றல், இது வந்து எப்பேற்பட்ட ஆற்றல் பெற்றதுனா, இதை அதிகமாக ஒருத்தர் தவம் செய்யும் போது காஸ்மிக்லேருந்து இது கிடைக்கும். அதிகமாக தவம் செய்ய நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தங்கமாக மாறிவிடும், ஒளிப்பொருளாக மாறிவிடும். விச் மீன்ஸ் அழியா உடலை பெற்றுவிடுவீர்கள், சுத்த தேகம் முதலாக மாறுவீர்கள், இரண்டாவது சுத்த தேகம், இரண்டாவது பிரணவ தேகம், மூன்றாவது ஞான ஒளி தேகம், அது ஹையஸ்ட் எண்டு.
சோ அந்த ஞான ஒளி தேகத்திற்கு போகக்கூடிய முதல் தேகம் சுத்த தேகம். அந்த சுத்த தேகத்தை அடைவதற்கு அற்புதமான காலகட்டம் தான் இது. 1000 வருடம் தவம் செய்தாலும் கிடைக்காத ஆற்றல் இந்த மாதிரி 2024 மற்றும் 2025 எப்பேற்பட்ட தீட்சை நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, யாரிடம் நீங்கள் உபதேசம் பெற்றிருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நீங்க வந்து யோக பயிற்சிகள் செய்யும் போது மாபெரும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். முதல்ல இதுல உண்டான நெகட்டிவ்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக வரும், ரெண்டாவது தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும், மூன்றாவது உணர்வு நிலை மற்றும் மென்டல் இல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரும், விழிப்புணர்வு நிலை அதிகமாக இல்லாதவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், ஆங்ஸைட்டி டிசார்டர், பேனிக் டிசார்டர் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். இது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த போட்டானுடைய கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக பூமியை நோக்கி வரக்கூடிய காரணத்தினால் பூமியில் அடித்தட்டில் உள்ள அதுல அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுறதுனால ஒன்றோடு ஒன்று உரசி அதிகமான பூகம்பங்களை ஏற்படுத்தும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி அதிகமாக இப்ப பூகம்பங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 மாதங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 48 முறை 50 முறை பூகம்பம் வந்து விட்டது. அதை தொடர்ந்து இந்த பாதிப்பு என்பது இந்தியாவிலும் ஏற்படும், குறிப்பாக சென்னை சார்ந்த பகுதிகளில் வந்து ஏற்படும், பெங்களூர் சார்ந்த பகுதிகளில் இந்த பாதிப்புகள் என்பது ஏற்படும். ஸோ அழிவுகள் என்பது நிச்சயமாக உண்டு, ஏன்னா அவ்வளோ எனர்ஜி வந்து பூமிக்கு வந்து இறங்குது. இதில் நல்ல விஷயத்துக்காக தான் இறங்குது, ஆனால் இதில் வந்து நல்ல தன்மையில் இல்லாதவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். இந்த உலகத்திலேயே இறைவன் வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு படியாக அந்த கிளென்சிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த கொரோனா தொற்றிலிருந்து நல்ல நிலை, இன்னைக்கு உயர்ந்த நிலை அடுத்தடுத்து ஒரு மனிதன் போவதற்கு இறைவன் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கிறார். இது எப்பேற்பட்ட பாதிப்புகளை பாசிட்டிவா மனிதனுக்குள்ள ஏற்படுத்த போகுது அப்படின்னா, இந்த நேரத்தில் ஜீவகாருண்யத்தோட இருக்கிறவங்க, பிற உயிர்களை தன்னுயிர் போல நேசிக்கிறவங்க, மெடிடேஷன் அதிகமாக பண்றவங்க, அதை தொடர்ந்து ஃபர்கிவ்னஸ், ஃபர்கிவ்னஸ்னா என்ன, பிறரை மன்னிக்கும் தன்மையில் இருப்பவங்க, லவ் அன்பு அதிகமாக காட்டுறவங்க, இவங்க எல்லாருமே 3rd dimensionலிருந்து 5th dimensionக்கு ஆட்டோமேட்டிக்காவே உயர்வீங்க. இது என்னப்பா 3rd dimensionலிருந்து 5th dimension போறதுனா இதுல என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்ப நம்ம வந்து 3 dimensionஆ பார்க்கக்கூடிய உணரக்கூடிய இந்த டைமென்ஷன்ல இந்த பாடி, பிசிக்கல் பாடி வந்து இருக்கு. அதாவது 3 dimension என்னன்னா நீளம், அகலம், உயரம். சோ இந்த நீளம், அகலம், உயரம் இப்படின்ன கூடிய இந்த 3 விஷயத்தை தாண்டி 4th dimension என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலம் என்ற ஒரு டைமென்ஷன் இருக்கிறது. இந்த காலம் என்கின்ற டைமென்ஷனுக்கு நம்ம பிசிக்கல் பாடி போகாது, அதுக்கு வேற ஒரு உணர்வு நிலையில தான் நீங்க போகணும். பட் இந்த ஆற்றலை நீங்க சரியா பயன்படுத்தீங்கன்னா உடலை வைத்துக் கொண்டும் காலம் என்ற அந்த டைமென்ஷன்ல உங்களால் பயணம் செய்ய முடியும், உடலை உருவாக்கவும் முடியும், உடலை அழிக்கவும் முடியும், ஒரே நேரத்தில் 8 இடத்துல காட்சி கொடுக்கவும் முடியும். இது 4th dimension. இதை கடந்து 5th dimension ஒன்று இருக்கு. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் நிலையில் பிரணவ தேகத்துடன் மிஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து இன்னும் தகுதியான நபராக இருந்தீங்க, ஞான ஒளி தேகம் அடைவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 5th dimensionல உங்களால வந்து என்டர் ஆக முடியும். நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்களை இறைநிலைக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு பாதையை வந்து இறைவன் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சோ இந்த போட்டான நார்மல் டைம்ல நீங்க வந்து உட்கார்ந்து தவம் பண்ணி பெறணும் மிகவும் கடினம். 2024 மற்றும் 2025 ஆகிய இந்த காலகட்டங்களில் போட்டான் எனர்ஜி என்பது மிகவும் அதிகமாக பூமியை வந்தடைகிறது, வந்துகிட்டே தான் இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன் இப்பயும் இந்த வருடம் முழுக்க இந்த 2 வருடங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், குறிப்பா 2024 மிக 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 அதிகமாக இருக்கும். சோ அதனால இந்த எனர்ஜியை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இதை நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்கு. சோ இந்த மாதிரியான டைம்ல உட்கார்ந்து தவம் செய்யும் போது, நார்மலா நீங்க உட்கார்ந்து ஒரு மணி நேரம் தவம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் பலன் கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான டைம்ல நீங்க ஒரு 1 hour உட்கார்ந்து தவம் பண்றீங்கன்னா ஒரு 100 நாட்கள் நீங்கள் தவம் செய்த பலன் இந்த நேரத்தில் கிடைக்கும். 100,000 மடங்கு 100,000,000,000 மடங்கு உங்களது உடம்பை வந்து ஆல்கமியா, அதாவது தகரத்தை தங்கமாக மாற்றும் கலை. இந்த தகரமாக இருக்கக்கூடிய இந்த உடலை தங்கம் எனக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஒளியினால், போட்டான் கதிர்களால் வேதித்து விட்டால் வள்ளல் பெருமான் அடைந்த அந்த பிறவியில்லா பெருவாழ்வாகிய அந்த ஒளி உடலை நாமும் அடைந்து விடலாம். வள்ளல் பெருமான் சொன்னார் ஒரு காலகட்டத்தில், என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு காலம் வரைக்கும் யாம் மறைந்து இருப்போம், மீண்டும் சரியான நேரம் வந்து நாம் இந்த உலக மக்களை நிச்சயமாக காப்பாற்றுவோம், ஒவ்வொரு உடம்பிலும் புகுந்து கொள்வோம் ஒரு சத்தியவாக்கு கொடுத்துட்டு போனார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா யாரு, ஃபயர், ஃபயர்னா நெருப்பு. இப்போது நமக்கு தெரிந்த மிகப்பெரிய நெருப்பு எதுனா சூரியன். சோ அருட்பெருஞ்சோதி நிலையை அடைந்தவருக்கு சூரியனை கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சோ பூமிக்கு மிகவும் அருகே இருக்கக்கூடிய ஸ்டார், ஒரு சன் என்ன அப்படின்னா அதுதான் சூரியன்.
அந்த ஸ்டார் ஆக்குபை பண்ண வள்ளல் பெருமான் ஆற்றல் மிக்கவர் அருட்பெருஞ்சோதி நிலை அடைந்தவர் இந்த பூமிக்கு நல்லது செய்வதற்காக நிச்சயமாக நமக்கு இந்த அற்புதமான பணியை செய்கின்றார். இப்போ யார் இப்போ வள்ளலார் வருவாரான்னு வந்து பார்த்தா அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சு யார் வள்ளலார்னா வள்ளலார் ஒவ்வொரு உடவிலும் அணுவாக புகுந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் மனுஷனா வருவாருன்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். இந்த ஆற்றலை பெறக்கூடிய ஒவ்வொருவரும் வள்ளலாராக மாறிவிடுவீர்கள், இதுதான் ரகசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போட்டான் கதிர்வீச்சுகள் அதிகமாக வெளிப்படுகிறது, வெளிப்படும் போது தவம் செய்தோ ஜீவகாருண்யத்தில் இருந்து பிற உயிர்களை மன்னித்து பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த ஆற்றல் நிலை முழுவதுமாக உடலில் ஏறிவிடுகிறது. இந்த ஆற்றல் நிலை முழுவதுமாக உடலில் ஏறும் போது நீங்களே வள்ளல் பெருமானாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக ஈஸ்வர அம்சமாக நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். இதுதான் தத்துவம். உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்காக வருகின்றார். இதுல முக்காவாசி பேர் செத்து போயிருவீங்க, வெளிப்படையாவே பேசுறேன். யாரெல்லாம் செத்து போயிருவீங்கன்னு வந்து கேட்டீங்கன்னா, பிற உயிர்களை மதிக்காதவர்கள், பிற உயிர்களை காயப்படுத்துபவர்கள், பிற உயிர்களுக்கு தீங்கு செய்பவர்கள், பிறர் குறை கூறி கொண்டே இருப்பவர்கள், பிற நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பாவச் செயல்கள் அதிகமாக செய்தவர்கள், அதிகமாக உயிர்கொலை செய்தவர்கள், அதிகமாக மனதை துன்புறுத்தியவர்கள், நீங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறீர்கள். இது நடக்கத்தான் போகிறது. இந்த நேரத்தை என்னடா பயமுறுத்துறேன்னு நினைக்காம மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருட்பெரும் ஜோதியாண்டவர் பூமிக்கு வந்து விட்டார், ஒளி கதிர்களாக ஒளி ஆற்றலாக வந்து விட்டார், ஒவ்வொரு உடம்பையும் வேதிக்க போகிறார். இந்த நேரத்தை இது ஒரு விளையாட்டு இல்லை, ஏதோ 10 to 11 வீடியோ பார்த்தோம் போனோம்னு தயவு செஞ்சிருக்காதீங்க. மிகவும் பொக்கிஷமான ஒரு விஷயத்தை, மிகவும் உயர்ந்த ஒரு பிரம்ம ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படையாக கூறியிருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் வள்ளலார் மனிதனாவே வருவார் நினைச்சீங்கன்னா முட்டாள்தனம். அழிவில்லா ஆட்சியாளர் மனிதனாவே வருவான்னு நினைச்சீங்கன்னா முட்டாள்தனம். இந்த பூமியை காப்பதற்காக ஒவ்வொருவரும் இறையாற்றல் பெற்று தர்மத்தின் பாதையில் செல்லும் போது இந்த உலகத்தை காக்கக்கூடிய அந்த இம்மார்டல் ரூலரா நம்மளே மாறிடுறோம். இதான் ரகசியம். இதை சரியாக பயன்படுத்தும் போது நாம் ஒவ்வொருவரும் அந்த உயர்ந்த கட்ட நிலையை அடைய முடியும். அதனால தயவு கூர்ந்து இந்த சோலார் பிளேர்ஸ் அப்படின்ன கூடிய இந்த போட்டான் கதிர்வீச்சுகள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் மிக மிக சரியாக பயன்படுத்தி நமது ஸ்பிரிச்சுவாலிட்டியில தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து டைரக்டா ஃபிஃப்த் டைமென்ஷன் போறதுக்கு உங்களுக்கு கேட் பாஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட கருணை என்று வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. இந்த சோலார் பஸ்ட் வந்து அதிகமாகி வெடிச்சதுன்னா பூமியை அழிஞ்சிடும். ஆனா இறைவனோட கருணையை பாருங்க, எனர்ஜி மட்டும் பூமிக்கு வரணும்ன்ற நோக்கத்தோடு, அந்த வெப்பத்தை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இறந்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு அந்த எனர்ஜி மட்டும் இந்த பூமிக்கு வரணும்ன்றதுனால இந்த நேரத்துல சோலார் பிளேர்ஸா போட்டான் கதிர்வீச்சுகளை வந்து வெளிப்படுத்துறாரு. நீங்க டைம் இருந்ததுன்னா விக்கிபீடியால போட்டான்னா முதல்ல என்னன்னு போய் படிங்க, புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானா என்னன்னு படிங்க, அப்பதான் இதனுடைய தன்மை சயின்டிபிக்கா எந்த அளவுக்கு மனிதனோட உடம்பில் செயல்படுகிறது என்று தெரியும். வள்ளல் பெருமான் தனது உடலை ஒளி உடலாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பிரிச்சு மேஞ்சு உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஞான திருஷ்டியில பார்த்து அதுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பொட்டாசியம் உடம்புல எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத உணர்ந்து எதை ஏத்தணும் எதை இறக்கணும்ன்றதுக்கு தகுந்த மாதிரி மற்ற சுண்ணங்கள் சாப்பிடுவது, மற்ற மூலிகைகள் சாப்பிடுவது, இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இறையாற்றலையும் பெற்று பெற்று நம்ம சாப்பிடுற மாதிரி ருசிக்கு சாப்பிடாம அவர் வந்து எனர்ஜிக்காக சாப்பிட்டு இந்த உடலை ஒளி உடலாக கரைத்து விட்டார். இன்னைக்கு நமக்கு அந்த கஷ்டம் கூட கிடையாது. அவரே நேரடியாக வருகை தருகிறார். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் பிறவியில்லா பெருவாழ்வை அடையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சோ இதை தொடர்ந்து நான் சொல்ல வர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அன்பில் இருங்கள், பிற உயிர்களை ஜீவகாரண்யத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பிற உயிர்களுக்கு வேண்டும் என்கின்ற உணவை கொடுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இறை நிலைக்கு செல்ல முடியும், ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு போக முடியும். உங்களுக்கு சயின்டிஃபிக்காகவும் சொல்லிட்டேன், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லிட்டேன், அதை கனெக்ட் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து கொடுத்த பரம்பொருள் யோக பயிற்சி உருப்படியாக பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்கள், எந்த டைம் வேணாலும் பண்ணுங்கள். இறை ஆற்றல் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலையை உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்ம அளவிலும் பொருளாதார ரீதியாகவும் இதை கடந்த நிலையில் வந்து அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து இறைவன் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை மிக சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் நல்ல நிலையை வந்து அடைய வேண்டும் என்று வந்து நான் விருப்பப்படுகிறேன். ஸோ நான் உணர்ந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது மிகவும் அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.